சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் கே ஆர் ஜெயராம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட மசக்காளி பாளையம் பகுதியில் வாக்கு சேகரித்த கே ஆர் ஜெயராமிற்கு அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். அங்குள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். நான்காண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பொய்யான வாக்குறுதிகளை நாட்டு மக்களிடத்திலே கொடுத்து இந்த தொகுதியில கூட கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு பி ஆர் நடராஜன் அவர்கள் ஜெயிச்சுட்டு போனவர் சரி சரி எட்டியே பார்க்கல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக திமுக எம்எல்ஏ இருக்காரு. இருந்தாலும் கூட நிற்கக்கூடிய முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் இணைந்து நம்முடைய மாவட்ட அமைச்சரோட கவனத்தில் கொண்டு சென்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்திருக்கோம். தார் சாலை வசதி, சாக்கடை வசதி, பாதாள சாக்கடை வசதி போன்ற பல்வேறு வசதிகளை செய்திருக்கிறோம். அனைத்து எல்இடி விளக்குகளும் மாற்றி கொடுத்திருக்கிறோம். பார்லிமெண்ட் ஓட்டு போட்டு வீணா போச்சு. அதே மாதிரி இப்ப திமுக ஜெயிச்சாலும் மத்தியிலிருந்து நிதி வர ஒண்ணுமே பண்ண முடியாது. அது போற செல்லாத ஓட்டுதான். ஒரு குடும்பத்தின் ஆட்சி வேணுமா? எடப்பாடியார் சாதாரண எளிமையானவர், அவருடைய ஆட்சி வேணுமா? கட்ட பஞ்சாயத்து நேரத்துக்கு கூட பாத்தீங்களா, முதலமைச்சரோட தாயார் தவசியம்மாள் அந்த அம்மா இருந்து ஒரு 6 மாசம் ஆச்சு. அவங்க 94 போலீஸ் கைப்பற்றிக்குவாங்க. 10 வருஷமா காஞ்சி கிடக்குறாங்க, இன்னும் அதுதான் நடக்க போகுது. ஆனா அம்மா எங்களுக்கு அப்படி பாடம் சொல்லிதல்ல. அம்மா வான்மிகு அம்மா அவர்கள் அவருடைய பிறந்த நாளுக்கு என்னை தேடி, யார் மெட்ராஸ் வர வேண்டாம், உங்களுக்கு என்ன முடியுமோ சக்திக்கு முடிஞ்ச வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவர்களுக்கும் ஏழை எளியோருக்கு அன்னதானமோ குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகமோ வாங்கி தர சொல்லி அப்படிதான் வளர்த்திருக்கேன். என்ன முதல்ல ராமசாமி அப்படி வளர்த்திருக்காங்க. அதே வழியில அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சமோ அம்மா இல்லாத காலத்துல அதை விட ஒருபடி மேல போய் தச்சா செய்யறாங்க. இந்த திமுக 78 முறை ஆர்ப்பாட்டம் செஞ்சு எஃப்ஐஆர் ஆகி சொல்றாரு. எத்தனை முறை நேரடியாக மக்களை வந்து சேர்த்து மக்கள் குறை கேட்கறதுக்கு எத்தனை முறை மீட்டி போட்டிருக்காரு. அவரு அரசு அறிவிக்கின்ற நலத்திட்டங்களுக்கு வேணா ஆர்ப்பாட்டம் பண்றாரு. அவரு தண்ணீர் பந்தல் ரோட்ல 10 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறாங்க. அமைச்சர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து பூஜை போடுறாரு. சிறப்பு சாலை திட்டத்துல டைட்டில் பார்க் ரோடுமே கொடிசா ரோடு எஸ்பி தண்ணீர் பந்தல் டைட்டில் பார்க்ல இருந்து சேரன் மாதிரி ரோடு 10 கோடி ரூபாயில போடுறாங்க. 12 மீட்டர் அகலத்துல பூஜைக்கு வந்திருக்கும் போது 50 திமுக காரை விட்டு கருப்பு சட்டை போட்டு அடிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்றான். ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது அரசினுடைய குறைகள் தான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஜனநாயக கடமை. நல்லது நடக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. செயல்படாத சட்டமன்ற உறுப்பினரை நீ விரட்டையடிக்க வேண்டும். கண்டிப்பாக ஒரு எளிமையான முதலமைச்சர் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கொண்டால் கூட 10 ஆண்டுகள வளர்ச்சி கண் கூட தெரியுது. 2006 to 2011 வலுவூத்தி வச்சுட்டு விட்டு போட்டு இருந்தேன். நைட்டு படுக்க முடியாம வந்து வேப்பந்து கடிக்கு போட்டு மொட்டை மாடி போட்டுருந்தோம். அதனாலே இன்னைக்கு மாறி தங்க தடையற்ற மின்சாரத்தை கொடுத்து சிறு குறு முன்னேற்ற மாதிரி வழியை கொடுத்து 100 வீடு மின்சாரம் என்ற அனைத்து இடங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையிலே மிக சிறப்பாக இன்னைக்கு அன்னைக்கு போனா யாரு வேணாலும் பாத்துக்கலாம். இன்னைக்கு நான் போனா பாக்கலாம், ரங்கராஜன் போன பாக்கல, கலை போன பாக்கல, யாரு போன முதலமைச்சர் பாக்கலாம். எளிமையான முதலமைச்சர், குறிப்பாக ஏழை எளியோருக்கும் தொழில் நிறுவனத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர். அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய தலைமையில் அப்படி வருகின்ற பொழுது கொங்கு மாவட்டம் இந்த 10 ஆண்டு காலிலே மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கிறது. திரும்பிய இடங்கள்லாம் பாலங்கள், மேட்டுப்பாளையம் சாலை பாலம், திருச்சி சாலையில பாலம், நஞ்சப்பா ரோட்டில பாலம், 100 அடி ரோட்டில பாலம், பொள்ளாச்சியோடு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனாசி ரோட்டில் மேம்பாலம் அசுரபாயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையமாக மாற்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அத்திக்கட அவனாசி திட்டம், 24 மணி நேரம் குடிநீர் உறுதி திட்டம், பல்வேறு திட்டங்களை மீண்டும் நம்முடைய மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு முதல்வர் எளிமையான முதல்வர் வந்தால் கொங்கு மண்டலம் வளர்ச்சி பெறும் என்பது ஐயப்பையும் என்பதில்லை. பல்வேறு திட்டங்களை வருகிறார்கள். ஆகவே இந்த பகுதியில் மக்கள் மீண்டும் எடப்பாடி நிலைமையிலே 2021 ஆட்சி தொடருக்கு உங்களுடைய பேராய தர வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை என்று சொல்லி தந்த வரவேற்பு என்று நன்றி.